Hello all, welcome to the course Energy Engineering. In the video, we will talk about the ideal power plant. That is the dam, peri-peri dams, and the water store. That is the electricity generated. We are going to focus on the layout of ideal power plant and working of ideal power plant and important components, advantages and disadvantages of ideal power plant. So, this is a simple layout of a ideal power plant. This is a peri river. That is the block of a dam. And அந்த டேம்ல இருந்து நமக்கு வாட்டர் வந்து இந்த பக்கம் ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியில் வரும். இந்த வால்வ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் வந்து அப்படியே இந்த பக்கமாக ஃப்ளோ ஆகி டர்பைனை ரீச் ஆகும். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த டர்பைன், த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ரிவர், இது வந்து ஒரு பெரிய ஹைட்டில் இருக்கும். ரிவர்ஸ் எல்லாமே மேலே மவுண்டெயினுக்கு மேலே இருக்கும். ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே வரும்போது பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி த எனர்ஜி ஸ்டோர்ட் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி will be converted into kinetic energy. மேலேருந்து கீழே வேகமாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். And this kinetic energy will be utilized by means of a turbine. And இந்த kinetic energy mechanical energy convert ஆகும். And mechanical energy will again be converted into electrical energy by means of a generator. And மற்றதெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த தண்ணி வந்து யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியில் போயிடும். And one more brief layout of hydroelectric power plant. As I mentioned, we have a catchment area. இந்த ஏரியாவில் தான் வந்து வாட்டர் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கும். And this is reservoir. இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவிலேருந்து கிடைச்ச வாட்டரை வந்து ரிசர்வாயரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ரிசர்வாயரை பிளாக் பண்ணி ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு சைடும் பார்த்தா ஒரு பெரிய ஹில்ஸ் ஏதாவது இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரியான ஏரியாவில் இருந்தால் தான் இது வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ டேம் இருக்குது, அப்புறம் ஒரு ப்ரெஷர் டனல், தென் சர்ஜ் டேங்க், அப்புறம் பென் ஸ்டாக், இன்லெட் வேல், டர்பைனுக்கு அப்புறம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் யூனிட் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரிசர்வாயரில் ஸ்டோர் ஆன வாட்டர் வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். ஆஸ் ஐ மென்ஷன், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும். அண்ட் திஸ் எனர்ஜி நம்ம வீட்டிலலாம் பெரிய பெரிய சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருப்போம். அந்த சின்டெக்ஸ் டேங்க்லேருந்து தண்ணி கீழே நம்ம ஃப்ளோ பண்ணி கொண்டு வர, கீழே பைப் வேல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வரும். காரணம் என்ன அப்படின்னா, திஸ் stored energy in form of height, which is potential energy, will be converted into kinetic energy by means of gravity. So gravitational force moliyama inda energy vandu kinetic energy ah convert aagudhu. Adhe principle da ingiyum. So inga stored energy, potential energy vandu through penstock ingiradhu or periya tunnel, or pipeline, concrete pipes ah irukum illa steel pipes ah irukum. So andha pipes valiya water vandu flow aagi turbine ku pogudhu. அண்ட் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு விண்ட்மில் நம்ம ஏற்கனவே ஒர்க்கிங் ப்ரின்சிபல் பார்த்தோம். எப்படி ஏர் ஃப்ளோ ஆகும்போது அந்த விண்டு பிளேட்ஸ் சுற்றுதோ அதே ப்ரின்சிபல் தான் அந்த டர்பைனுக்கும். ஸோ அதில் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது டர்பைன் பிளேட்ஸ் வந்து சுற்றும். அண்ட் இட் வில் பி கனெக்டட் டு எ ஷாஃப்ட், தட் ஷாஃப்ட் வில் பி அட்டாச் டு எ ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டரோட ப்ரின்சிபல் எல்லாமே சேம், எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு கொண்டு போயிடும். And it will also have something called as a draft tube. இது எதுக்கு அப்படிங்கிறத ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். And one more representation of a ஹைடல் power plant. As I mentioned, we have a reservoir, dam, then we have a gate, அப்புறம் pressure tunnel, surge tank, penstock, inlet valve, hydraulic turbine, draft tube, அப்புறம் electrical generator. So there are six main components of hydro power plant. First is four bay and intake structures. Second is headrays or intake conduits in a pipe, and surge tank, turbines and generators, powerhouse, tail race and draft tube. இந்த மாதிரி ஒரு ஆறு மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மெயின் காம்போனன்ட்ஸாக சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் பே அப்படின்னா இட் இஸ் அன் என்லார்ஜ்டு பாடி ஆஃப் வாட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்டேக். இன்டேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் மாஸ் ஆஃப் வாட்டர் தான் வந்து ஃபோர் பேன்னு சொல்கிறாங்க. த ரிசர்வாயர் ஆக்ட்ஸ் அஸ் த ஃபோர் பே வென் பென்ஸ்டாக் டேக்ஸ் வாட்டர் டைரக்ட்லி ஃப்ரம் இட். பென்ஸ்டாக் மூலியமாக நீங்கள் வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிசர்வாயர் வந்து ஃபோர் பே ஆக்ட் ஆகும். சப்போஸ் வென் கேனல் லீட்ஸ் வாட்டர் டு த டர்பைன்ஸ், த செக்ஷன் ஆஃப் த கேனல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டர்பைன் இஸ் என்லார்ஜ் டு கிரியேட் ஃபோர் பே. ஒரு கேனல் மூலியமாக வாட்டர் போயிட்டுருக்கு அப்படின்னா டர்பைனுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் வந்து ஃபோர் பே ஆக்ட் ஆகும். அண்ட் திஸ் ஃபோர் பே டெம்பரரிலி ஸ்டோர்ஸ் water for supplying the same to the turbine. Turbine க்கு வாட்டரை சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபோர் பே வந்து இட் வில் பி லைக் அ டெம்பரரி ஸ்டோரேஜ்.
water cannot be allowed to pass as it comes in reservoir to the or the canal. டைரக்டா ரிசர்வாயர்ல இருந்து நம்ம வந்து வாட்டரை டைரக்டா டர்பைனுக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பணும்னா டர்பைன் வந்து பிரேக் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, தட் இஸ் 4BR இன்டேக் ஸ்ட்ரக்சர். அட் இன்டேக் கேட்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஹாய்ஸ்ட் டு கண்ட்ரோல் தி என்ட்ரி ஆஃப் வாட்டர். வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேல் ப்ரொவைட் கேட்ஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்ஸ் ட்ராஷ் ரேக்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு ப்ரிவெண்ட் டெப்ரிஸ், ட்ரீஸ் எக்ஸெட்ரா. நார்மலாக இந்த வாட்டர் வந்து காடுகள்லேருந்து வருது இல்லை ஃபாரஸ்ட்லேருந்து வருது அப்படிங்கும் போது அதில் வந்து நிறைய டெப்ரிஸ்லாம் கலெக்ட் ஆகும், ட்ரீஸ் ஏதாவது இருக்கும் இல்லை உடன் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கும், குப்பை நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டர்பைனுக்குள்ளே அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹெட் ரேஸ் ஆர் இன்டேக் கண்டியூட்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். திஸ் தே கேரி வாட்டர் டு த டர்பைன் ஃப்ரம் த ரிசர்வாயர். ரிசர்வாயர்லேருந்து வாட்டரை கேரி பண்ணக்கூடிய ஒரு பைப் லைன் தான் வந்து இன்டேக் கண்டியூட்ஸ்னு சொல்கிறாங்க. And we have two categories. One is open channel or pressure conduit. ரெண்டு கேட்டகரியில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓப்பன் சேனல், இன்னொன்று வந்து ப்ரெஷர் கண்டியூட். ப்ரெஷர் கண்டியூட் ஆர் பென் ஸ்டாக். ஓப்பன் சேனல் அப்படின்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி ஓப்பன், வாய்க்கால் மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க, அது வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ப்ரெஷர் கண்டியூட்ங்கிறது பைப் லைன் மாதிரி, பைப் லைனுக்குள்ளே ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். த ப்ரெஷர் கண்டியூட் மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ளூயிட் இன்டேக் பேசேஜ் இன் த பாடி ஆஃப் த டேம், ஆர் இட் மேபி லாங் கண்டியூட் ஆஃப் ஸ்டீல் ஆர் கான்கிரீட், ஆர் சம்டைம்ஸ் எ டனல் எக்ஸ்டெண்டிங் ஃபார் ஃபியூ கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் கண்டியூட்ங்கிறது இட் இஸ் அ நார்மல் பைப் லைன். ஆனால் பைப் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் போது சின்ன சைஸ் பைப்பாக இருக்காது, கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ப்ரெஷர் கண்டியூட் டஸ் நாட் ஃபாலோ த கிரவுண்ட் கான்டூர்ஸ். கிரவுண்டோட அதே ஷேப்பில் தான் இருக்கும், அதே மாதிரி தான் போகும் அப்படின்ட்டுல. வி கேன் ஹாவ் சம் டீவியேஷன் இன் த பைப் லைன் கனெக்ஷன். அது வந்து மேலேயும் கீழேயும் போய்க்கலாம், இல்லை பெண்ட்ஸ் இருக்கலாம், எந்த மாதிரினாலும் நம்ம வச்சுக்கலாம். The velocity of water in the power conduit is also greater than open channel. நார்மலாக இருக்கக்கூடிய ஓப்பன் சேனலை விட இந்த ப்ரெஷர் கண்டியூட்டில் வந்து ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், ஃப்ளோவோட வாட்டரோட வெலாசிட்டியும் நல்லாயிருக்கும். அப் டு அபவுட் 60 meters ஹெட், வாட்டரோட லெவல் வந்து 60 meters ஹெட். ஹெட் அப்படிங்கிறது வந்து இப்போது வாட்டர் நான் இங்கே இருக்கு, இங்கேருந்து கீழே கிரவுண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 meters இருக்குது அப்படின்னா, ஃபார் திஸ் 60 meters ஹெட் த வெலாசிட்டி மேபி அட் அ ரேஞ்ச் ஆஃப் 2.5 to 3 meters பர் செகண்ட். வி கேன் அச்சீவ் அபவுட் 2.5 to 3 meters பர் செகண்ட். ஃபார் ஹையர் ஹெட்ஸ் த வெலாசிட்டி மேபி ஸ்டில் ஹையர். சம்டைம்ஸ் இட் இஸ் கன்வீனியன்ட் ஆர் எக்கனாமிக்கல் டு அடாப்ட் ஓப்பன் சேனல் பார்ட்லி ஆர் ஹோலி ஆஸ் அ மெயின் கண்டியூட். த அட்வான்டேஜ் ஆஃப் அன் ஓப்பன் சேனல் இஸ் தட் இட் குட் பி யூஸ் ஃபார் இரிகேஷன் ஆர் நேவிகேஷன் பர்பஸ். ஓப்பன் சேனல் இருக்கும்போது நம்ம வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சர்ஜ் டேங்க், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐடல் பவர் பிளான்ட். சர்ச் டேங்க்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ரிசர்வாயர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ரிசர்வாயர், இதுதான் வந்து சர்ச் டேங்க். இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா, வென் தெர் இஸ் அ ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் தட் இஸ் ஃப்ளோயிங் தட் மே லீட் டு பிரேக்கேஜ் ஆஃப் த டர்பைன். ஸோ அதிகமாக ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும், அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும், இதனால் டர்பைன் பிளேட்ஸ் வந்து பிரேக் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னாலும் டர்பைன் ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ இதுக்காக ஒரு ரிசர்வாயர் தான் வந்து சர்ச் டேங்க். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வென் த வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் அ வெரி ஹை ரேட், இது என்ன ஆகும்னா இந்த சர்ச் டேங்க்கில் கொஞ்சம் போயிடும், சர்ச் டேங்க்கில் கொஞ்சம் ஃபில் ஆயிரும். ஸோ தேட் த வாட்டர் ஃப்ளோ வில் பி மெயின்டைன்ட் யூனிஃபார்ம்லி. சப்போஸ் இஃப் தெர் இஸ் அ லோவர் வாட்டர் ஃப்ளோ ரேட் ஆர் வெரி லோ வாட்டர் ஃப்ளோ ரேட், த சர்ச் டேங்க் வில் சப்ளை வாட்டர். அப்போ அகெயின் வி கேன் மெயின்டைன் யூனிஃபார்ம் ஃப்ளோ ரேட். திஸ் இஸ் வாட் த பர்பஸ் ஆஃப் அ சர்ச் டேங்க். A search tank is a storage reservoir fitted at some opening made on a long pipeline or penstock to receive the rejected flow. When the pipeline is suddenly closed with a valve fitted at its steep end. So, ஒரு எண்டில் நம்ம வேல்வ் வச்சுருப்போம், அந்த வேல்வ் க்ளோஸ் பண்ணும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அது டக்குன்னு பிரேக் ஆகிடக்கூடாது, வேற எங்கேயும் போய் எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் சர்ச் டேங்கில் கலெக்ட் ஆகிடும். A search tank therefore relieves the pipeline of excessive pressure produced due to its closing. That's eliminating the positive water hammer effect. இதுதான் வந்து சர்ச் டேங்க். இந்த பைப் லைனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் இது வழியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது, சப்போஸ் இஃப் தெர் இஸ் எனி பிளாக், இதை நம்ம கேட் வால்வ் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இங்கே ஃப்ளோ ஆன வாட்டர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இங்கே மேலே ரைஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வாட் த யூஸ் ஆஃப் சர்ச் டேங்க். ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தா, கண்ட்ரோல் ஆஃப் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் resulting from rapid changes in pipeline flow. Second, regulation of flow in power and pumping plants by providing necessary accelerating or returning head.
லொக்கேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி லொக்கேட்டட் ஆஸ் க்ளோஸ் டு த பவர் ஆர் பம்பிங் பிளான்ட் ஆஸ் பாசிபிள். த ஐடியல் பிளேஸ் இன் கேஸ் ஆஃப் பவர் பிளான்ட் இஸ் அட் த டர்பைன் இன்லெட். டர்பைனோட இன்லெட் பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் செல்டம் பாசிபிள், அது இம்பாசிபிள். என்ன காரணம்? இன் கேஸ் ஆஃப் மீடியம் அண்ட் ஹைட் இன்ஸ்டலேஷன், பிகாஸ் இட் வில் ஹாவ் டு பி மேட் வெரி ஹை. ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் இட்ஸ் ஹைட், இட் இஸ் ஜென்ரலி லொக்கேட்டட் அட் த ஜங்ஷன் ஆஃப் ப்ரெஷர் டனல் அண்ட் பென் ஸ்டாக். ப்ரெஷர் டனலுக்கும் பென் ஸ்டாக்குக்கும் நடுவில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒருவேளை டர்பைன் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அதோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதால, அந்த ஹைட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தி ஆர் டேக்கிங் இட் பிட்வீன் ப்ரெஷர் டனல் அண்ட் பென் ஸ்டாக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டர்பைன்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ். டர்பைன் என்ன நமக்கு தெரியும், விண்மில்லே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ டர்பைனுங்கிற டிவைஸ் வந்து இட் வில் கன்வெர்ட் ஹைட்ராலிக் எனர்ஜி இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி. இங்கே ஹைட்ராலிக் எனர்ஜிங்கிறது எனர்ஜி விச் இஸ் அவைலபிள் இன் வாட்டர், அதை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். திஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி வில் பி அலோவ் டு ரன் த எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர். இது வந்து இதுலேருந்து கிடச்ச மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுவோம்னா, ஷாஃப்ட் மூலியமாக எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது மூலியமாக எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் ரன் ஆகும். ஃபைனலாக வி கேன் எக்ஸ்பெக்ட் எலக்ட்ரிசிட்டி. த ஜென்ரேட்டர் டெவலப்ஸ் எலக்ட்ரிக் பவர். எ டர்பைன் கன்சிஸ்ட் ஆஃப் அ வீல் கால் ரன்னர். ரன்னருங்கிற ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த ரன்னரில் தான் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த ரன்னரில் பக்கெட்ஸ் இருக்கும், இல்லை பிளேட்ஸ் இருக்கும். ஸோ அது வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது எப்படி விண்மில்ல அந்த பிளேடு ரொட்டேட் ஆகுதோ அதே பிரின்சிபலில் இந்த பிளேடும் சுற்ற ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் இந்த பிளேடில் வந்து ப்ரெஷர் ஆகி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த வீல் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீலில் வந்து ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஷாஃப்ட் வந்து ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வீல் ஹாவ் அ டர்பைன். டர்பைனுக்குள்ளே ரன்னர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த அந்த ரன்னர் வீல் வந்து இட் வில் பி அட்டாச் வித் அ ஷாஃப்ட். திஸ் ஷாஃப்ட் வில் பி கனெக்டட் வித் அ ஜென்ரேட்டர். பை மீன்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டர் வி கேன் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் தெர் ஆர் டூ கிளாசிஃபிகேஷன் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டர்பைன். ஃபர்ஸ்ட் இஸ் இம்பல்ஸ் அண்ட் ரியாக்ஷன். திஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் த டைப் ஆஃப் எனர்ஜி வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ். எந்த டைப் ஆஃப் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து டர்பைன்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் இம்பல்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னா, த அவைலபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஹெட், அந்த டோட்டல் எனர்ஜி வந்து மேலே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ஹைட்டில், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த எனர்ஜியை வந்து விச் இஸ் நோன் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் வில் பி கன்வெர்ட்டட் இன் டு கைனட்டிக் எனர்ஜி விச் இஸ் வெலாசிட்டி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை வில் கன்வெர்ட் இன் டு கைனட்டிக் எனர்ஜி, வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவோம். வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பைப்பு வந்து ஒரு ஹோஸ் வச்சு தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், வாட்ரு நம்ம பிளான்ட்ஸுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த ஹோஸில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் எண்டை பிளாக் பண்ணோம் அப்படின்னா தண்ணியோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வி ஆர் ஜஸ்ட் ரெடியூசிங் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஹோஸ். ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். பை மீன்ஸ் வி கேன் எய்தர் டிக்ரீஸ் ப்ரெஷர் ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த கேஸில் வந்து வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டு கைனட்டிக் எனர்ஜி. இங்கே வந்து ஒரு நாசில் யூஸ் பண்ணுவாங்க. நாசில் யூஸ் பண்ணி கைனட்டிக் எனர்ஜி வில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன் டு கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ இஃப் அ டர்பைன் இஸ் யூஸிங் ஒன்லி வெலாசிட்டி ஆஃப் வாட்டர், தென் சச் டர்பைன் இஸ் நோன் அஸ் இம்பல்ஸ் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைன் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா பெல்டான் வில் டர்பைன். இது எங்கே யூஸ் பண்ணலாம்னா, ஹைஹெட் அப்ளிகேஷன். ஹைஹெட் இன் த சென்ஸ், இந்த வாட்டர் லெவல் சொன்னால இந்த வாட்டரோட பொசிஷன் லொக்கேஷன் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 meters 200 meters மேலே வந்து வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் பெல்டான் வீல் டர்பைன். அண்ட் திஸ் இஸ் பெல்டான் வீல் டர்பைன். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆஸ் ஐ மென்ஷன்ட், திஸ் இஸ் ரன்னர் வீல். இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரன்னர் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னர் வீலில் வந்து வீல் ஹாவ் பக்கெட்ஸ், ஸ்கூப் மாதிரி இருக்கும். அண்ட் வாட்டர் வந்து இப்படி மேலேருந்து ஃப்ளோ ஆகி இந்த பென்ஸ்டாக் வழியாக இங்கே வருது. ஹியர் யூ கேன் சி எ நாசில். இந்த நாசிலில் வந்து இன்னொரு வேல்வ் ஒன்று வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, டு கண்ட்ரோல் த ஃப்ளோ. நமக்கு ஒருவேளை தண்ணி எதுவும் ஃப்ளோ ஆக வேண்டாம் அப்படின்னா, இது இது நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகி இந்த நெய்டில் வேல்வ் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடும். இதை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். ஸோ தண்ணி ஃப்ளோ ஆகாது. அண்ட் இது எதுக்குன்னா, இது வந்து இன்னொரு அட்ஜஸ்டபிள் பிரேக். இது கண்டினியூஸாக சுற்றிட்டு இருக்கும்போது இங்கேருந்து கொஞ்சம் சர்ப்ளஸ் வாட்டர் இது வழியாக ஃப்ளோ ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் படும். ஸோ அப்படி படும்போது இது இந்த வீல் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இவ்வளோ தான் பெல்டான் வீல் டர்பைனில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்.
ஸோ இந்த பக்கெட்டில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது இது வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி அந்த ஃபோர்ஸ் மூலயமா அது கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்கும். ஸோ அட் திஸ் பர்டிகுலர் பிளேஸ் வில் கனெக்ட் அ ஷாஃப்ட், தேட் ஷாஃப்ட் வில் பி கனெக்டட் டு அ ஜென்ரேட்டர். ஸோ இது ஒரு ஒரு லெபார்ட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு பெல்டான் வில் டர்பைன். யூ கேன் சி த ரன்னர் இந்த 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 வேல்வை நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன அந்த நீடில் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் திஸ் இஸ் வாட் த பக்கெட் இஸ், இப்படி தான் இருக்கும். இந்த நடுவில் வந்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, டு ஸ்பிளிட் த வாட்டர் இன்டூ டூ ஹாஃப்ஸ். இது இல்லை அப்படின்னா சரியான ஃப்ளோ ரேட் இருக்காது, ஃப்ளோ சரியாக இருக்காது அப்படிங்கிறதால, அந்த ஃப்ளோலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் சரியாக இருக்காது அப்படிங்கிறதால இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பிளிட்டர் வச்சுருக்கிறாங்க. இது வந்து வாட்டரை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி விடும். ஸோ வாட்டர்லாம் அதில் பட்டு அகெயின் இது வழியாக வெளியில் போயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பெல்டான் வில் டர்பைன் வில் ஒர்க். அண்ட் திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹைஹெட் அப்ளிகேஷன். அண்ட் இது வந்து இம்பல்ஸ் டர்பைன், கம்ப்ளீட்டாக பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் கைனட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி இந்த நாசில் வழியாக இங்கே ஃப்ளோ ஆகி இதை சுற்ற வைக்கும். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் டர்பைன் இஸ் ரியாக்ஷன் டர்பைன். ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னா இட் வில் யூஸ் போத் வெலாசிட்டி ஆஸ் வெல் அஸ் ப்ரெஷர். கைனட்டிக், நம்ம இனிஷியலாக பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருக்கிறத கைனட்டிக் எனர்ஜியாக மட்டும் கன்வெர்ட் ஆகாமல் கொஞ்சம் ப்ரெஷராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ரெஷர் எனர்ஜியும் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், இந்த ரெண்டும் இருக்கிறது வந்து ரியாக்ஷன் டர்பைன். அண்ட் ஒன்லி பார்ட் ஆஃப் அவைலபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு வெலாசிட்டி ஹெட், த பேலன்ஸ் போர்ஷன் ரிமைன்ஸ் அஸ் ப்ரெஷர் ஹெட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை வெலாசிட்டியாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறாங்க, பேலன்ஸ் எல்லாமே ப்ரெஷராக இருக்குது. ஸோ இஃப் அ டர்பைன் இஸ் யூட்டிலைசிங் போத் கைனட்டிக் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் ப்ரெஷர் எனர்ஜி, சச் டைப் ஆஃப் டர்பைன் இஸ் நோன் அஸ் ரியாக்ஷன் டர்பைன். ஸோ இதில் ப்ரெஷர் எனர்ஜி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, முன்னாடியே நம்ம விண்ட்மில்ல பார்த்த அதே கான்செப்ட் தான். ஒரு 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 எண்டில் வந்து இஃப் யூ ஹேவ் அ ஹை ப்ரெஷர் அட் ஒன் பர்டிகுலர் ஹேண்ட், இன்னொரு இதில் வந்து லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா என்ன பண்ணுனா லோ ப்ரெஷர் ஏரியாவை நோக்கி தள்ளிகிட்டே இருக்கும். இதே பிரின்சிபல் தான் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகுது. ப்ரீவியஸ் கேசஸ் விண்ட்மில்ஸில் வந்து ஏர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு சைடில் லோ ப்ரெஷர் இருக்கும், ஒரு சைடில் ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒர்க்கிங் எல்லாமே சேம் தான். எக்ஸாம்பிள்னு பார்த்தா ஃப்ரான்சிஸ் டர்பைன் அண்ட் கப்லான் டர்பைன். So this is Francis turbine and this is Kaplan turbine. Francis turbine is applicable for medium head and Kaplan turbine is applicable for low head. High head application ke Pelton wheel turbine paatham, medium head application ke Francis turbine, low head application ke Kaplan turbine. In the Kaplan turbine use pandrathukku low head irundha podum, low head na water level la undu kammiyana level la irundha podum. Water level na the location of the water. ஸோ இந்த லெவல் சொல்கிறேன், இப்போ இங்கே தான் நான் ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் இந்த ஹைட் தான் வந்து வாட்டர் லெவல் நான் சொல்கிறது. அண்ட் ஃபார் பெல்டான் டர்பைன் இட் ஷுட் பி வெரி ஹை, பெல்டான் டர்பைனுக்கு இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை. வேரஸ் ஃபார் ஃப்ரான்சிஸ் டர்பைன் இட் வில் பி அட் திஸ் பர்டிகுலர் ரேஞ்ச், மீடியமாக இருக்கும். அண்ட் டர்பைன்ஸ் மே பி கிளாசிஃபைட் அஸ் ஃபாலோஸ் வித் ரெஃபரன்ஸ் டு டைப் ஆஃப் பவர் பிளான்ட். ஆஸ் ஐ மென்ஷன், லோ ஹெட், மீடியம் ஹெட், ஹை ஹெட்னு சொல்லியிருந்தேன். So for low head turbines appadina less than 30 meters location of the water reservoir should be at a height of 30 meters and medium head na 30 to 160 meter. High head turbine appadina above 160 or over 1000 meters. And low head turbine ku example propeller turbine or Kaplan turbine. And idhukku vandu it will be using a very large quantity of water. Low head ah irkumbodhu adhigama thanni flow aanum, kammiyana level la கம்மியான ஹைட்டில் இருக்குது, பட் தண்ணியோட ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் யூ கேன் கோ ஃபார் ப்ரொப்பல்லர் டர்பைன் ஆர் கப்லான் டர்பைன். ப்ரொப்பல்லர் டர்பைன் கப்லான் டர்பைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ராக்கெட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும். த ஒன்லி டீவியேஷன் இஸ் தட் எக்ஸ்ட்ரா வாங்கினுக்குள்ளெல்லாம் வந்து பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. இட் இஸ் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் அ ராக்கெட். அண்ட் மீடியம் ஹெட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைன், இம்பல்ஸ் டர்பைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து அது வந்து ஹைஹெட் டர்பைன், அதுக்கு எக்ஸாம்பிள் பெல்டான் வீல் டர்பைன். And next is power house. At the major component on the power house, power house la vandu you have two different categories. One on the substructure nu solluvanga, innonu superstructure nu solluvanga. Power house edhukku appadina it is used to support and house the hydraulic and electrical equipment. Irukkakoodi ella equipments ayum support pandrakana oru house dhaan vandu power house. Idhila substructure may form an integral part of dam and intake structure. Substructure in case of In other cases, the substructure may be removed from the dam. The dam intake and power hose being entirely separate structures. சில கேசஸில் வந்து சப்ஸ்ட்ரக்சர் வந்து டேமை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க.
அந்த மாதிரி கேட்டகரிஸில் டேம் இன்டேக்கும் பவர் ஹவுஸும் வந்து செப்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும். சப் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இட் இஸ் மேட் ஆஃப் கான்கிரீட் அண்ட் இஸ் என்ஃபோர்ஸ்ட் வித் ஸ்டீல் வேர்வர் இட் இஸ் நெசசரி. அண்ட் செகண்ட் இஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சரில் வந்து ஜென்ரேட்டிங் ரூம் இருக்கும். இட் இஸ் த மெயின் போர்ஷன் ஆஃப் பவர் ஹவுஸ் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் த மெயின் யூனிட்ஸ் அண்ட் தேர் ஆக்சசரிஸ். யூஸ்வலி தெர் இஸ் அ பவர் ஆர் ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஓவர் ஹெட் கிரேன். இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னால ஜென்ரேட்டிங் ரூம் தான். இதுக்குள்ளே வந்து சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்கலாம், ஆப்ரேட்டிங் ஸ்டாண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும். இட் வில் ஆல்சோ ஹேவ் அ ட்ராவலிங் க்ரேன். இதெல்லாம் சேர்ந்தது சூப்பர் ஸ்ட்ரக்சர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டெயில் ரேஸ் அண்ட் டிராஃப்ட் டியூப். டெயில் ரேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த அவுட்லெட் ஆஃப் த டர்பைன். ஃபைனலாக இப்போ நம்ம இனிஷியலாக பார்த்ததுலேருந்து ரிசர்வாயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ச் டேங்க் பார்த்தோம், பென் ஸ்டாக் பார்த்தோம், அப்புறமா பவர் ஹவுஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இஸ் டெயில் ரேஸ் அண்ட் டிராஃப்ட் டியூப். The channel into which the turbine discharges in case of impulse wheel and through draft tube in case of reaction turbine. So, impulse turbine on the draft tube irukkadu. Impulse turbine on the normal or channel mattum dhaan irukum. Channel in the sense or pipeline irukum. Whereas in case of reaction turbine, it will have draft tube. So, impulse turbine ku reaction turbine ku idhu oru chinna example. So, in the, sorry, in chinna differentiation. Draft tube oda role enna appadina. To increase the pressure. As I mentioned, reaction turbine is using pressure energy of the fluid. So, எல்லா pressure அது யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வாட்டர் ப்ரெஷர் கம்மியாயிரும். ஸோ அப்படி கம்மியாகும் போது வாட்டரால் அட்மாஸ்பியருக்குள்ள போக முடியாது, என்விரான்மெண்ட்ல வர முடியாது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஆயிரும். ஸோ இதை இட் இல் அகெயின் பி அ ப்ராப்ளம் ஃபார் த ஆப்ரேஷன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டிராஃப்ட் டியூப் அப்படின்னு ஒரு டியூப் வச்சிருப்பாங்க ஃபார் ரியாக்ஷன் டர்பைன். எதுக்கு அப்படின்னா ரியாக்ஷன் டர்பைன்னா ப்ரெஷரை யூஸ் பண்ணுது, ப்ரெஷர் குறைய குறைய வாட்டர் வந்து வெளியில் போக முடியாது. ஸோ இந்த டிராஃப்ட் டியூப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இட் வில் பி லைக் அ அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் இது வழியாக ஃப்ளோ ஆகும். எப்படி ஒரு நாசில், நாசில்ங்கிறது இப்படி இருக்கும். ஸோ எப்படி ஒரு நாசிலுக்குள்ளே ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுமோ, சிமிலர்லி அதோட இன்வர்ஷன் தான் டிராஃப்ட் டியூப் கூட சொல்லலாம். அதோட இன்வர்ஷன் ஆக்சுவலாக டிஃப்யூசர். பட் இதுவும் வந்து சொல்லப்போனால் ஒரு ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸிங் டிவைஸ் தான். இதில் என்ன ஆகும் அப்படின்னா த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் வில் பி இன்க்ரீஸ்ட். ஸோ டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் வி ஆர் பிளேசிங் ஏ டிராஃப்ட் டியூப். எதுக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா த ப்ரெஷர் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் வில் பி கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ்ட் இன் ரியாக்ஷன் டர்பைன். The suction pipe or draft tube is nothing but an airtight tube fitted to all reaction turbines at the outlet. It extends from the discharge end of the turbine runner to about 0.5 meters below the surface of the tail water level. And in the draft tube, as I mentioned, it will have a flare of 4 to 6 degrees. இந்த மாதிரி ஒரு சின்ன இன்க்ளினேஷன் இந்த டியூபோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறக்காண்டி இருக்கும். அண்ட் சைசஸ்ன்னு பார்க்கும்போது we have large size hydroelectric power plant, small size இருக்கு, micro size இருக்கு, pico size இருக்கு. large size அப்படின்னா few hundred megawatts of capacity இருக்கும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா லார்ஜ் சைஸ் தான். ஸ்மால் சைஸுங்கும் போது 10 megawatt வரைக்கும் இருக்கும். மைக்ரோ சைஸ் அப் டு 100 kilowatts அண்ட் பிகோ சைஸ் அப்படிங்கிறது அப் டு 5 kilowatt. அட்வான்டேஜஸ் வி ஹாவ் பிளென்டி ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ க்ரீன் எனர்ஜி, இதனால் வந்து பெரிய அளவு பொல்யூஷன்ஸ் எதுவும் இருக்காது. And in general, சொல்ல போனால் we have 4 advantages. First is flexibility. ஃப்ளெக்சிபிலிட்டின்னு வரும்போது இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. என்ன காரணம் அப்படின்னா இட் கேன் பி ரேம்ப்ட் அப் அண்ட் டவுன் வெரி குவிக்லி. நமக்கு எப்போல்லாம் எனர்ஜி தேவை அப்போல்லாம் உடனே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோ டர்பைன்ஸ் ஹேவ் அ ஸ்டார்ட் அப் டைம் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இது சொல்ல போனால் ஒரு 60 to 90 seconds வந்து நமக்கு வந்து கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் செகண்ட் இஸ் லோ காஸ்ட் அண்ட் ஹை வேல்யூ பவர். இதோட மேஜர் அட்வான்டேஜே வந்து இது வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. வாட்டர் வந்து நமக்கு வந்து பிளென்டி ஆஃப் வாட்டர் இஸ் அவைலபிள், ரொம்ப ஹை லெவல் ஆஃப் வாட்டர் இஸ் அவைலபிள். ஸோ அந்த வாட்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதால இதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த வாட்டரை நம்ம அகைன் வி ஆர் கோயிங் டு ரீயூஸ். அதனால் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் அ ஹைட்ரோ ஸ்டேஷன் விச் இஸ் லார்ஜர் தென் 10 megawatt, இது வந்து இட் வில் பி வெரி வெரி லோ. நம்ம நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி, மற்ற பவர் பிளான்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை விட இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட லைஃப் டைம். லைஃப் டைம்னு வரும்போது நார்மல் பவர் பிளான்ட்ஸோட இதை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் இட்ஸ் லைஃப் டைம் இஸ் அரவுண்ட் 50 to 100 இயர்ஸ்
நம்ம இப்போ இருக்கக்கூடிய டேம்ஸ், நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய டேம்ஸ்லாம் வந்து காமராஜர் காலத்தில் கட்டினது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டேம்லாம் வந்து அவர் காலத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அரவுண்ட் இட் இஸ் அரவுண்ட் 100 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நவ். நெக்ஸ்ட் இஸ் சூட்டபிலிட்டி ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஸோ சூட்டபிலிட்டின்னு வரும்போது, வைல் மெனி ஹைட்ரோலிட்டிக் பவர் பிளான்ட் சப்ளை பப்ளிக் எலக்ட்ரிசிட்டி நெட்ஒர்க்ஸ், சம் ஆர் கிரியேட்டட் டு சர்வ் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ். ஸோ சில விஷயங்கள், சில பவர் பிளான்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காண்டியே வந்து நம்ம வந்து யூ கேன் டெவலப் யுவர் ஓன் பவர் பிளான்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரெடியூஸ்ட் சிஓடி எமிஷன். ஸோ இது ரொம்பவே தெரிஞ்ச விஷயம் தான், இதில் சிஓடி எமிஷன்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு எதையுமே நம்ம எரிக்க போகிறதில்ல, ஏதாவது ஒரு கார்பன் கண்டென்ட் எரிச்சா மட்டும்தான் சிஓடி எமிஷன் வரப்போகுது. இங்கே நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு பர்ன் எனி திங். ஸோ சிஓடி எமிஷன், அப்புறம் இந்த மாதிரி பொல்யூஷன்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ லைக் அதர் நான் ஃபாசில் ஃபியூவல் சோர்சஸ், ஹைட்ரோ பவர் ஆல்சோ ஹாவ் நோ எமிஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட், நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், பர்டிகுலேட்ஸ், ஆஷ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ல கிடையாது. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஐ ஹவ் மென்ஷன்ட். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்கோ சிஸ்டம் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆஃப் லேண்ட். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மோஸ்ட்லி டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, நிறைய இடம் தேவைப்படும். ஸோ அப்போ நிறைய இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும், இதனால் எக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படும். அண்ட் செகண்ட், லாஸ் ஆஃப் லேண்ட். இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேண்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், லேண்ட் ஏரியா வந்து அதிகமாக தேவைப்படும். அண்ட் செகண்ட் இஸ் வாட்டர் லாஸ் பை எவாப்ரேஷன், தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி வந்து நீராவி ஆகி போயிடும் வெளியில். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், எவாப்ரேஷன் மூலயமா தண்ணி வந்து லாஸ் ஆகுறது. ஸோ இது லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஊர்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், தெர்மாக்கோல் வச்செல்லாம் வந்து வாட்டர் லாஸ் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் வி ஹவ் பிளென்டி ஆஃப் டெக்னாலஜிஸ் டு அவாய்ட் திஸ் எவாப்ரேஷன். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மேபி இன் ஃபியூச்சர் ஐ போஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சில்டேஷன் அண்ட் ஃப்ளோ ஸ்டோரேஜ். இது என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபாரஸ்ட்லேருந்தான் வருது. ஸோ அப்படி வரும்போது நிறைய மரங்களையும் தேவையில்லாத அன்வான்டட் மெட்டீரியல்ஸும் எடுத்து வந்துடும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், இட் வில் கிரியேட் சம் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் டேம்ஸ் அண்ட் ஆல்சோ இன் பவர் ஸ்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் ஆகி ஃபைனலாக ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுரும், இதனாலே நமக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் ரேட்டு கம்மியாயிரும். இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். சம்மர் சீசனில் மழை சரியாக பெய்யலை அப்படிங்கும்போது தண்ணி ப்ராப்பராக ஃப்ளோ ஆகாது. நெக்ஸ்ட் இஸ் மீத்தேன் எமிஷன். இவ்வளோ பெரிய ரிசர்வாயரில் நம்ம மரங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறோம், சில அனிமல் செத்துட்டு வந்து செத்து கிடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்து ஆனரோபிக் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த இடங்கள்லாம் வந்து மீத்தேன் எமிஷன் அதிகமாக இருக்கும். ஆப்வியஸ்லி மீத்தேன் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இது வந்து அகைன் இட் வில் அஃபெக்ட் த என்விரான்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரீலொகேஷன். இவ்வளோ பெரிய டேமை நம்ம லொக்கேட் பண்ண, இவ்வளோ பெரிய டேமை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ரிசர்வாயரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ரீலொகேட் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு மேஜர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இஸ் ஃபெயிலியர் ரிஸ்க்ஸ். ஃபெயிலியர் ரிஸ்க்ஸ்ன்னு வரும்போது, சப்போஸ் அந்த டேம் வந்து உடஞ்சி போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இல் அஃபெக்ட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரைமரி கன்சர்ன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் த க்வெஸ்சன் ஃபார் டுடேஸ் செஷன் is explain the working of hydel power plant with its major components and layout, write it in a paper and submit the file as pdf in the form. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபுல்லா ஹைடல் பவர் பிளான்ட் பார்த்தா ஏதோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்ச் டேங்க், பென் ஸ்டாக்னா என்னன்னு பார்த்தோம், ரிசர்வ் ஆயர் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் கேட் வேல், டர்பைன்ஸோட கிளாசிஃபிகேஷன், பவர் ஹவுஸ்னா என்ன, இந்த மாதிரி வி ஹவ் சீன் சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். And thank you for watching. Don't forget to fill the form available in the description. Next class, we'll focus on thermal power plant. Thank you.